ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா புதுக்கோட்டை பழக்கோட்டையில இருக்கோம். ஏற போறோம். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோதான். ஏறுவேன், ஆனால் இறங்குவோம் தெரியாது. ஆ, கரெக்ட். இறங்கும் போது அப்படியே சறுக்கிட்டே வந்து சூப்பராக இருக்கும். பத்து நிமிஷம் தான் டைம், நாலு மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். பத்து நிமிஷம் தான் டைம். ஏற முடியாதோ? ஐயோ, இப்படி இருக்கு பாடி. ஐயோ, படி கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். மகாபலிபுரத்துல இருக்கும்ல, மகாபலிபுரத்துல இருக்கும்ல கல்லு, அந்த மாதிரி ஏ நானும் தள்ளுறேன்ப்பா, எனக்குதான் கரெக்டா இருக்கும். ரெட் ஃபோர்ட்டுக்கு தான் போக முடியல, எங்கேயாவது போவோம். இப்ப தண்ணி இருக்கா? யாராவது வந்தா இந்த சுரங்க பாதை வழியா கீழே போய் அதை எங்கேயாவது ஒரு ஓப்பன் இருக்கும், அதை எஸ்கேப் ஆயிருக்கும். ஓ, வெள்ளக்காரன் தேடி வரும்போது சுரங்கத்துல தண்ணி இருக்கு. ம், தெரியும். தில்லையை போய் தடுமாடி விழுந்தா உள்ள ஓடிடுங்கிறதுக்காக இப்ப இது பண்ணி வச்சிருக்கோம். தண்ணி இல்லாத நேரத்துல சுரங்க பாதை, அந்த காலத்துல சுரங்க பாதை. எப்படி கேட்டிருக்காங்களா? வேற எங்கேயா இருக்கும் அப்படின்றக்கா. ஓகே ஓகே, எஸ்கேப் ஆயிடலாமா? ஒளிஞ்சிருந்தது அப்படி கண்டுபிடிச்சா ஓடிடுறதுக்கா? கட்டபொம்மை வீரபாண்டியன் பாவம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. Thank you.
அது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே ஒரு சூரியன் இருக்கு. இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு சரக்கு கப்பல் தெரியுது, சாரி சரக்கு ட்ரெயின் தெரியுது. தெரியுதா தெரியுதா தெரியுதா? ஐயோ அப்புறம் லாரி தந்துருது. அதான் தெரியுது. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். இந்த பிளேஸை சுற்றி பார்க்க ஒரு மேக்ஸிமம் 10 to 15 minutes தான் ஆகும். பட் வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு இங்கே வந்தோடனே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வரும். எப்படி சொல்கிறேன், ஏன்னா இது வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஹைடிங் ஸ்பாட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லீடர். ஸோ கீழே போயிட்டு டெம்பிள் இருக்குன்னாங்க, அங்கே பார்த்துட்டு அப்படி இந்த விலாகை கண்டினியூ பண்ணலாம். ஓகே அவங்க கண்டோலி இருக்கும் போது வெள்ளக்காரங்க வந்து வீரமண்டிய கட்டபொம்மன் தம்பி பாளையங்கோட்டிலேருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்காரு. இங்க வந்து ஊமத்திரை பிடிக்க வந்திருக்காங்க. பிடிக்க வரும்போது ஊமத்திரை பிடிச்சதா சரி கிடையாது, இங்க வந்து ஒளிச்சிருக்காரு. ஊமத்திரை குடவரை கோயில் நம்ம தமிழ்நாட்டிலே ஃபேமஸான ஒரு 6-7 இடத்துல இருக்குது. ரெண்டு பேர் சிவனும் பெருமான் பக்கம் பக்கம் அமைது வந்து ஒரு 4 சிறந்த தமிழ்நாட்டில். அதில் அவங்களும் திருமயத்துலேயும் ஒரு அந்த அமைப்பு இருக்குது. அதை ரெண்டையும் பார்த்துருப்போங்க. 4 மீது தந்துருப்பாங்க, அதையும் பார்த்துருப்போங்க. பள்ளிவண்ட பெருமான் சிவன் இருக்குது. பள்ளிவண்ட பெருமான் வந்து 108 தேவதைகள் சைடில் கூடியிருக்காங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்கலாமா, அவங்களோட சிலை இங்கே இருக்குது. ஒரு பெருசு சிலை பெருசு, அதை பார்த்துருப்போங்க. விசேஷமான கோயில் ரெண்டு கோயிலும் வெளியில். இங்கே வந்து சின்ன சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அவங்க வந்து மேற்கு பார்த்துருக்காங்க, சந்திரகிரி லிங்கம் சொல்லுவோம்ல, அது மாதிரி மலையில் வந்து மேற்கு பார்த்துருக்காங்க. சூரிய அஸ்தி ஆகும் போது பார்க்குற மாதிரி இருக்காங்க, அமைஞ்சிருக்காங்க. மலையை குடஞ்சிக்கிட்டு இருக்காங்க சின்னதாக. அதை பார்த்துட்டு அப்படி நீங்கள் வரலாம். இதில் போங்க, நான் வரேன். ஒரே பிளேஸில் தானே வரணும். இது சிவலிங்கம் சின்னதாக. கீழே போயிட்டு வெளியில் எனக்கு டிக்கெட் எடுக்க முடியுமா? அந்த வழியாக வரணும் கோயிலுக்கு. ரெண்டு குளருக்கு டிக்கெட் போதில்லைம்மா, நினைக்கிறாங்கல்ல போங்க. சிவன் கோயிலுக்கு போகிறோம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நின்றேன்.
ரெண்டு கோயிலும் கேமரா நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா காமிச்சு புதுசாக இருக்காரு, கூட்டிட்டு இருக்காரு, பாம்பு பாதுகாப்பு. மலையை சொரண்டி இல்லை குடஞ்சி, மலையை குடஞ்சி இந்த கோயில் கட்டிட்டு அப்புறம் சிவன் கோயில். சரி, அப்புறம் நேராக வீட்டுக்கு தான். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய். ஸோ இந்த கோயில் ரெண்டு கோயிலும் சுற்றி முடித்தாச்சு. இந்த ரெண்டு கோயிலுமே வந்து மலை அடிவாரத்தில் தான் இருக்குது, மலையை குடஞ்சி தான் வச்சுருக்காங்க. அண்ட் பெருமாள் வந்து இங்கே பள்ளி கொண்டிருக்காரு. ஸோ நல்லா இருந்தது கோயில். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் யூ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சென்னை சிங்காரி.